இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். ஒரு இந்து ஃபெனடிக்ஸ், அதுக்கு காரணமே வந்து ஐயா ராமகோபாலன்ஜி தான். இன்னும் சொல்ல போனால் இந்து தீவிரவாதினோட சொல்லலாம். ஏன்னா தப்பு தப்பாக சொல்லலை நம்மளுடைய புதுசாக. நான் ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்தேன், அதுக்கு பேரே இந்துன்னு தான் முதல்ல ஆரம்பித்தேன், இந்துன்னா சங்கம்னு. அதனால் எதுலையாக இருந்தாலும் இந்துங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்திகிட்டே இருப்பேன். அதுக்கு காரணம் ஐயா தான். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை, சிவகங்கை நகரை பொறுத்தவரை பல்வேறு கூட்டங்கள் ஐயா ராமகோபாலன்ஜி ஐயா வச்சு பண்ணியிருக்கான். ஒரு தான அரண்மனை வாசலில் கூட்டம் நடக்கும் பொழுது நம்ம வந்து உடுக்க கண்ண சாமி ஆடுவோம், அந்த மாதிரி அவரோட வந்த ஒரு பையன், அவர் பேர் மறந்து வச்சு, அந்த உடுக்கையை அடித்ததையே இந்த சிவகங்கை நகர் மக்கள் பார்க்குறதுக்காக ஐயா பேச்சு கேட்குறது அரண்மனை வாசலில் ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி கூட்டத்தை வந்து காசு கொடுத்தாலும் கூட்ட முடியாது, அந்தளவுக்கு அந்தவருடைய கூட்டம் இருந்தது, பேச்சும் அந்தளவுக்கு இருந்தது. அதாவது மதம் மாற்றத்தை எதிர்ப்பவர்கள் யாரும் எல்லா புறமாக இங்கே வந்துருந்தாங்க, அவங்களுடைய பேச்சு தான் இந்த தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு வரலாற்று திருப்பு பண்ணி வருவாங்க. இல்லைன்னா நேராக வந்து நம்ம வந்து கன்னியாகுமரி மாதிரி எல்லாம் வந்து மதம் மாறிக்கிட்டே மதம் மாறிப்பாங்க. அவருடைய பேச்சு தான் தமிழகம் அங்கும் அவருடைய பேச்சுக்கள் அவருடைய தியாகங்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு மத மாற்றம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இல்லைன்னா நிறைய இந்த தமிழகம் முழுவதும் இந்த திராவிட ஆட்சியில் மதம் மாற்றங்கள் வரும். இன்றைக்கும் கூட அவர் அடிக்கடி சொல்வார், இந்துக்களுடைய போர்வையில் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள், இந்துக்களுடைய பெயர்களை. ஆமாம், அதே அதனால் நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த சிவர்தவனை அதே மாதிரி மானாமரையில் கல்யாணி தேவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் பல விஷயங்களில் கலந்துருக்கேன். எனக்கு ஒரு பாக்கியம் என்னென்னட்டா, சிவகங்கையில் அப்போ தான் 93ல் வீடு கட்டினேன், 13, 11, 94 அன்றைக்கு ஒரு பெரிய மகாபலம் கூட்டம். அப்போ வந்து நைட்டு எங்கே தங்க வைக்கிறது, சேஃப்டி வேணுமே. ஏன்னா 93 காலகட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருந்தேன்னா, ரத யாத்திரை இதெல்லாம் இருந்தது, அயோத்தி பிரச்சனைலாம் இருந்தது, தீவிரவாத பிரச்சனை நிறையா இருந்தது. அப்போ எங்கே தாங்கன்னா, அப்போ நம்ம பைட்டக்குன்னு போட்டோம், எல்லாம் நம்மளோட பரிவாரம் போகிறோம். அப்போ சொக்கலிங்க வீடு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டில் வச்சாங்க. என்னுடைய வீட்டில் நுழையும் பொழுதே ஒரு அதாவது ஒரு நான் வந்து சிவனடியார் சிவனே வந்து உள்ளே நுழைஞ்ச மாதிரி எங்கள் வீட்டில் ஃபீல் பண்ணாங்க. அந்த உடனே என் ஒய்ஃப் வந்து காதை தொட்டு முடித்த உடனே, பேத்தி நல்லா இருக்கிறார், அதே வார்த்தை பேத்தி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்தளவுக்கு அந்த எனங்களோட உரிமையோட எங்கள் வீட்டில் வந்து தங்கி இது பண்ணாங்க. அப்புறம் உடனே அப்போ எனக்கு ஹாட்லைன் வேணுமே அப்படின்னாரு. அப்போ நான் பிஎஸ்என்எல் லாயராக இருக்கும் பொழுது உடனே எஸ்டிக்கு ஃபோன் பண்ணி இம்மீடியட்டாக ஹாஃப் அன் அவரில் கொடுத்தாங்க. வீட்டை சுற்றி ஒரே போலீஸு, அந்த தெருவே எனக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வந்த அந்தளவுக்கு என் வீட்டில். அது ஒரு எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அவரோட பயணித்திருந்தால் கூட என் வீட்டில் அவருடைய காலடி பட்டது இன்றைக்கி. அதனால் அந்த ஆன்மீகத்தில் சிறந்த தலைவர், சிறந்து விளங்கிய ஒரு தலைவர் ஐயா எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாங்க. அதே மாதிரி தனுஷ்கோடி போயிருக்கோம், அவரோட பக்கத்தில் உட்காந்து பூஜை பண்ணுறளவுக்கு. இன்னும் சொல்லப்போனால் என்னைக்கு வந்து அதிகமாக வந்து அவரோட இணக்கமாக உருவாக்குனது கச்சிராஜா. ஏன்னா அவர் நானும் அங்கே கோபால்ஜி இருக்காங்களோ அங்கேயும் சுகம் வாங்க சுகலி போயிட்டு வரும்பார். அப்போ கேட்பார், என்ன அவன் சிஷியன் தான் அப்படிம்பார். அந்தளவுக்கு ராஜாவுக்கு அதே மாதிரி பல்வேறு தேர்தல்களில் பொறுப்பு கொடுக்கும்போது சொல்லிடுவாங்க. ராஜா சொல்லுவார், யாருப்பா உனக்கு எல்லாம் பொறுப்புன்றப்பார், கோபால்ஜிக்கிட்ட எல்லாம் நம்ம சொக்கலி என்ன அப்படிம்பார். அந்தளவுக்கு அவர் எம்எல்ஏ நம்பிக்கை இருந்தார், அதே மாதிரி ராஜாவை நம்பிக்கை இருந்தார். ராமகோபாலன்ஜிட்ட சொல்லுவார், என்னுடைய எனக்கு தெரியாத விஷயங்கள் பூராமே சொக்கலையும் தெரியும். அதனால் என்னை சந்திக்கும் பொழுது பூராமே சந்திக்கும் பொழுது வராமே என்னப்பா சொக்கலிங்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பார். அந்தளவுக்கு என்னோட ஐக்கியமாக இருந்தேன், நானும் அவரோட வந்து ரொம்ப தான். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ நெருக்கடியான காலத்தில் கூட இந்துக்கள் இந்து மதம் அழியாமல் இருக்க காரணம் இந்து முன்னணி தோன்றவில்லை என்றால் நேராக இந்த தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இந்து மதத்தை அழிச்சிருப்பாங்க. அதனால் இந்து மக்களை காப்பாற்றுவதற்கே ஒரு பிறந்த ஒரு ஆன்மா அதுங்க ராமர் நாமமிட்ட ராமகோபாலன்ஜி. அவருடைய இன்னும் இந்த நாடே அழிந்தால் கூட அவருடைய நாமம் நிச்சயமாக இருக்கும்.
அவரோட சிறந்து பயணித்ததெல்லாம் நாங்கள்லாம் ஒரு கால் தூசியோடு பெறமாட்டோம். அந்தளவுக்கு நாங்கள் அவருடைய தியாகங்கள், அந்த தியாகத்தை போற்றி நாங்கள் அவர் பாதையில் என்றைக்கும் செய்வோம், செல்வோம். எனக்கு பல்வேறு பொறுப்புகள் இருந்தது. இந்து மண்ணில் பொறுப்புகளுக்குள்ளான கூட ராமானுஜோதி வந்தேன், விஸ்வந்த பரிசத்தில் இருந்தேன். விஸ்வந்த பரிசத்தில் இருந்த மாதிரி 93 தான் கட்சிக்கு எனக்கு கொண்டாரு. அப்போ அவங்க சங்கத்தில் வந்து முடிவிடும்போது பரிவாரில் முடிவு பண்ணுறாங்க. 93 அவர் விஸ்வந்த பரிசத்தில் இருக்கார். அப்போ வேதாந்தன்ஜி சொல்லுவார், என்னென்ன ஒரு ஆளை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ முடிவு பண்ணி எல்ஜி, ராஜாஜி, கோபால்ஜி இதெல்லாம் முடிவு பண்ணி தான் எனக்கு கட்சிக்கு அனுப்பிச்சாங்க. எங்களுக்கு கட்சியில் இன்றைக்கி நான் தேசிய பொதுக்குழுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ராமாவரஞ்சியுடைய ஒரு வளர்ப்பு தான். நாங்களாம் அவங்க வளர்ந்த பிள்ளைகள். அதனால் என்றைக்குமே அவருடைய நினைவோடு நாங்கள் இந்த பயணத்தை தொடர்வோம் என்று கூறுறேன்.